Hello friends, welcome and welcome to our channel. In this video, we will non-veg biryani taste like mushroom and biryani. We will talk about how to cook in the cooker. We will talk about how to cook in the video. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் கொஞ்சமாக வந்து இதை டால்டா சேர்த்துக்கிறேன். நீ இது வேண்டானா நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 4 சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். காரத்துக்காக நான் வந்து ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இந்த பிரியாணி மசாலாவுக்கு வந்து தனியாக வந்து ஒரு அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சி அதையும் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டோடு சேர்த்து கொஞ்சமாக புதினா, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு பிரியாணி இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கொஞ்சமாக புதினா தழை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் மஷ்ரூம் வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணியோட அளவு வந்து இந்த காளான் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்ற முடியும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், நல்லா காளான் வதங்கினதுக்கப்புறமா தண்ணியே இப்போ இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் அப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அது நல்லா ஓரளவுக்கு வேகணும் பாருங்கள். தண்ணியே சேர்க்காமல் இருந்தது, ஆனால் இவ்வளோ வாட்டர் அதுலேருந்து வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம காரெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்டே என்ன பிரியாணி மசாலா இருக்கோ அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ஒரு 100 ml தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். அடுத்து நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். நான் வந்து நார்மலான புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு படி அரிசி தான் நான் சேர்க்குறேன். ஸோ அதை முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன், அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கூடவே வந்து நான் ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சிக்கிறேன். லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் விடும்போதே உங்களுக்கு சாதம் வந்து உன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். ஃபைனலாக நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 1 படி அரிசிக்கு வந்து 1/2 படி தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் செய்யும் போது உங்களுக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் குக்கரை வந்து மூடி வச்சுடுங்க. நான் வந்து 1 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நான் எதுவும் சேர்க்கலை. பாருங்கள், நான் 1 விசில் வந்ததுக்கப்புறமா காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி சாதத்தை வந்து நீங்கள் பாத்திரத்தில் குக்கர்லேயே வச்சு கிளறக்கூடாது. இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.